ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி கிராஷ் கோர்ஸில் நம்ம பர்சன்டேஜ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீசெண்டாக நடந்த சிஹெச்எஸ்எல் 2021, ஓகேவா, சிஹெச்எஸ்எல் 2021ல் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு 5 சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரொம்ப சேலஞ்சிங்கெல்லாம் இல்லை, பட் சிஹெச்எஸ்எல் தான் இருக்கிறதுலே வெரி ரீசெண்டாக. அதுக்கப்புறம் இப்போ டயர் 2 நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ சிஹெச்எஸ்எல்ல கேட்ட பர்சன்டேஜ் கொஷின்ஸ் ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அடுத்த டாப்பிக்குள்ளே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம போயிடலாம். ஓகேவா, ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் ஆர் கேர்ள்ஸ் அண்ட் 70% ஆஃப் த கேர்ள்ஸ் ஹவ் சோசன் சாக்கர் ஆஸ் தேர் ஃபேவரட் ஸ்போர்ட். இஃப் 98 கேர்ள்ஸ் ஹவ் சோசன் சாக்கர் ஆஸ் தேர் ஃபேவரட் ஸ்போர்ட், வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ்? ஓகே, 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் ஆர் கேர்ள்ஸ். அப்போ கேர்ள்ஸ் வந்து 70னா பாய்ஸ் வந்து 30யாக இருப்பாங்க. இந்த 70லேயே வந்து 70% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து சாக்கர் அந்த கேமை வந்து ஃபேவரட் ஸ்போர்ட்டாக எடுத்துருக்காங்க, ஃபுட்பால் ஆக்சுவலி. ஓகேவா, ஸோ அப்போ 70ல் 70%, அப்படின்னா என்ன அர்த்தம்? 49. ஓகேவா, 70ல் 70%னா என்னது வரும்? 49. 70% ஆஃப் 70, இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா 49. ஸோ இந்த 49% தான் வந்து அப்போ நமக்கு வந்து ஓவரால், அது ஓவரால் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் 49% தான் வந்து இந்த 98. அப்படின்னா நமக்கு தேவை வந்து 100% எவ்வளவு? இந்த 100%ங்கிறது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து தான். ஓகேவா, ஸோ இதை சிம்பிளை பண்ணோன்னா என்ன வரும்? 200. இப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200 இருக்காங்க, அவ்வளோதான். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்ன்னு கேட்டால் 200. ஓகே, 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸு, அதில் 70% தான் வந்து ஃபுட்பாலை ஃபேவரட் ஸ்போர்ட்டாக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ 70ல் 70%ங்கிறது 49% ஆஃப் ஓவரால் கிளாஸ். ஸோ 49% தான் அந்த 98னா 100% எவ்வளவு? 200. ஓகே, நெக்ஸ்ட்டு, இன் அன் எலெக்ஷன் பிட்வீன் 2 கேண்டிடேட்ஸ், ரவி கெட்ஸ் 65% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ். இஃப் டோட்டல் ஓட்ஸ் வேர் 6000, what is the number of valid votes that the other candidate Sushil gets if 25% of the total votes were invalid? Okay, total votes la 25% undu invalid nu solitaanga. Ravi get 65% of the total valid votes. Appo Ravi vandu 65% valid votes eduthirinda, Sushil vandu evlo eduthirukanum? remaining irukra 35% vote avar dhaan eduthirukanum illaya. Ipana or condition enna? 25% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் வந்து இன்வேலிடு. இப்போ நமக்கு டோட்டல் ஓட்ஸ் வந்து 6000ன்னு தெரியும். இதில் 25% இன்வேலிடு. அப்போ 6000ல் 25% எவ்வளவு? 1500. சரியா, அப்போ 1500னா 6000ல் 1500 கழிச்சிட்டோம்னா 4500 ஓட்டு தான் வந்து என்னது? வேலிடு ஓட்டு, வேலிடு ஓட்ஸ். ஸோ இந்த 4500ல் 35% வாங்கியிருக்கிறது தான் சுஷில். ஓகேவா, ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தட் த அதர் கேண்டிடேட் சுஷில் கெட்ஸ்? ஸோ இந்த 4500ல் 35% எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, சால்வ் பண்ணோம்னா 45 × 35, 45 × 35, 5 5s are 25, 2 4 5s are 20, இது வந்து ஒரு 135, 5 7 1575. ஸோ 1575 ஓட்ஸ் தான் வந்து சுஷில் எடுத்திருப்பார். ஓகே, 1575. ஓகே, நெக்ஸ்ட்டு, the population of a village is 9000. Okay, if the annual birth rate is 12.5% and the annual death rate is 2.5%, calculate the population after 3 years. okay, idala namakku vandha enna na annual birth rate vandu 12.5% irukku, but adhe samayathila death rate vandu 2.5%. appo overall ah evlo increase aayirkanum? 12.5% birth rate na death rate vandu 2.5%. அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு பாப்புலேஷன் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 12.5% ஆனுவல் டெத் பர்த் ரேட்டு, 2.5% ஆனுவல் டெத் ரேட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, நமக்கு 10% ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 9000, இதில் 10% இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு வருஷத்துக்கும். அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு? அப்போ 110/100 இன்ட்டு ஒரு 110/100 இன்ட்டு ஒரு 110/100. ஓகே, ஸோ இந்த ஜீரோலாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதேமாதிரி இங்கே 3 ஜீரோவும் இந்த 9000க்கு அடிச்சிடலாம். இப்போ 9 × 11 × 1 3 3 1 11 ³ வந்து என்னது 1331. ஓகே, ஸோ 9ல் முடிகிறது 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 1331 9 டைம்ஸ் பண்ணோம்னா 19 27 2 39 சார் 27 29 2 11979. ஓகே, ஸோ 11979 தான் ஆஃப்டர் 3 இயர் பாப்புலேஷனாக இருக்கும். ஓகே, பர்த் ரேட் 12.5%, டெத் ரேட் வந்து 2. அப்போ அதுக்கு மைனஸ் பண்ணிடணும் நம்ம. நெக்ஸ்ட்டு, 40% of Ranita's income is equal to 56% of Bhaskar's income. If Ranita's income was 800 more than what it is and Bhaskar's income was 2000 more than what it is, then the ratio of their incomes of Ranita and Bhaskar would have been 4:3. What is the actual combined income of Ranita and Bhaskar? Okay, இப்போ 40% of Ranita is equal to 56% of Bhaskar. ஓகேவா, இப்போ R/B எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? 56 by 40. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணோம்னா 7 by 5, 8 டேபிள் அடிச்சிடலாம். அப்போ ரனிட்டாக்கும் பாஸ்கரோட இன்கம் வந்து 7:5. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஆக்சுவல் கம்பைன்டு இன்கம் ஆஃப் ரானிட்டா அண்ட் பாஸ்கர்? ஸோ கம்பைன்டு இன்கம் ஆஃப் ரானிட்டா அண்ட் பாஸ்கர்னா R + B = 7 + 5. அதாவது அந்த ரேஷியோவில் இருக்குது 7x + 5x. சரி, அப்போ 12x. ஓகே, அப்போது ஒரு 12ஓட மல்டிபிள் தான் ஆன்சராக இருக்க போகுது. 12ஓட மல்டிபிள்னால் அந்த நம்பர் 3யோட மல்டிபிளாகவும் இருக்கணும், 4ஓட மல்டிபிளாகவும் இருக்கணும். கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே 4ஓட மல்டிபிள், ஏன்னா வந்து லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0. ஸோ 3யோட மல்டிபிள் செக் பண்ணலாமா? 7 + 8 15, 15 + 6 21. ஸோ இது 3யோட மல்டிபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. சாரி, இது வந்து ஆன்சராக இருக்க சான்சஸ் இருக்குது. 3யோட மல்டிபிள் தான் அது. 6 + 8 + 2 16, இது 3யோட மல்டிபிள் கிடையாது, பட் 4ஓட மல்டிபிள். ஆனால் நமக்கு 12 × சம்திங் தான் ஆன்சர். அப்போனா அது 3யோட மல்டிபிளாகவும் இருக்கணும், 4ஓட மல்டிபிளாகவும் இருக்கணும். 6 7 2, 9 15. ஸோ இது இருக்க சான்சஸ் இருக்குது. 6 6 8 12 20. ஸோ இது கிடையாது. அப்போ எதர் ஆப்ஷனே ஆப்ஷன் சி, இந்த 2ல் 1. ஓகேவா, இதை முடிவு பண்ணியாச்சு. இப்போ 2வது கண்டிஷனுக்கு வரலாம் நம்ம. இப்போ மேபி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் 3யோட மல்டிபிளாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை டிக் பண்ணிட்டு நம்ம போயிருந்துக்கலாம். தேவையில்லாமல் வந்து இந்த கடுத்து கால்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய டைமை நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேவா, அதுக்காக தான் இதை நான் சொன்னேன். இப்போ பட் 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, இப்போ என்ன ஆகுது? இந்த 7x கூட எனக்கு வந்து ஒரு 800 ஆட் ஆகுது. அடுத்து இந்த 5x கூட 2000 ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆச்சுன்னா எனக்கு ரேஷியோ வந்து 4:3 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 4:3 இருக்குது. ரானிதாஸ் இன்கம் வாஸ் 800 மோர் தேன் வாட் இட் இஸ். வாட் இட் இஸ்னால் அந்த அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிறது 7x, அது கூட 800 ஆட் பண்ணுறோம். அடுத்து பாஸ்கர் கிட்ட 5x + 2000. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சரு 20x + ஒரு 8000. ஓகே, இப்போ x = 5600. இப்போ நமக்கு 12x வேணும். ஓகேவா, இப்போ 12x = 12 × 5600. ஸோ 2ல் முடிகிற ஒரு நம்பர். ஓகேவா, இப்போ 2ல் முடிகிற நம்பர் ஆப்ஷன் சி மட்டும்தான். ஓகே, 2 × 6 12, அதாவது 56 × 12 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 2ல் தானே முடியும். ஸோ அப்படியே முடிச்சிடலாம் நம்ம சம்மா. 2 7 6 7 2. ஸோ 6 7 2 00, 2 பேருடைய கம்பைன்டு இன்கம். ஓகே, இதுதான் இந்த லெவலில் தான் வந்து CHSL கேட்டிருக்காங்க. ஓகேவா, பர்சன்டேஜ் டாப்பிக்கை பேஸ் பண்ணி ரொம்ப வந்து சேலஞ்சிங்கெல்லாம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு, குமார்ஸ் சேலரி இஸ் 30,000 பெர் மந்த்து. ஓகே, 30,000 பெர் மந்த்து. ஹீ ஸ்பெண்ட்ஸ் 25% ஆஃப் திஸ் ஆன் ஃபுட் அண்ட் ரெண்ட்டு. ஃபுட் அண்ட் ரெண்ட்டுக்கு இதில் 25%, இதில் 25% எவ்வளோ வரும்? 7500. ஓகேவா, இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 7500 தானே. 7500 கூட்டினா 15000. 15000 × 2 பண்ணோம்னா 30000 வந்துடும். ஸோ ஃபுட்டுக்கும் ரெண்ட்டுக்கும் 7500 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 20% ஆஃப் த ரிமைனிங் அப்போ எவ்வளோ இருக்கணும்? 30000ல் 7500 போச்சுன்னா ரிமைனிங் வந்து 22500 இருக்கணும். ஓகேவா, இதில் வந்து 20% ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ 2250. ஓகேவா, எஜுகேஷனுக்கு அது எவ்வளோ வருது? 4500. அதுக்கப்புறம் பட் ஹீ பேஸ் 5% ஆஃப் ஹிஸ் டோட்டல் சேலரி ஆன் பேயிங் த இன்கம் டேக்ஸ். ஸோ டோட்டல் சேலரியில் 5% டேக்ஸ் பே பண்ணுறாரு. ஓகேவா, 30,000 5% எவ்வளோ வரும்? 1,500. ஓகே, 3,000ங்கிறது 10%, அதில் பாதி 1,500, 5%. ஓகே, இது எல்லாமே வந்து இப்போ டிடக்ஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அண்ட் சேவ்ஸ் 8,000 ஆஃப்டர் ஆல் தீஸ் 3 டிடக்ஷன்ஸ். அப்புறம் இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு 15, 1, 8, 12, 13. ஸோ இது கூட ஒரு 8,000 வந்து அவர் சேவ் வேறு பண்ணுறாரு. ஓகேவா, அப்போ ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கணும்? 30,000 21,500 போச்சுன்னா அவர்கிட்ட கரெக்டு தானே 8,500 இருக்கணும். ஸோ பேலன்ஸ் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 8,500, 6,000, 13,500. ஓகே, 13,500 கூட இந்த டிடக்ஷன் அதுக்கப்புறம் இந்த சேவிங்ஸையும் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரிமைனிங் வந்து 8,500 அவர்கிட்ட இருக்கும். அவ்வளோதான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மெயினாக வந்து சிஹெச்எஸ்எல் ரீசெண்டாக நடந்த ஒரு சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஸ்டின்ஸ், அதை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் வந்து இது ஒரு கிளிம்ஸு தான். ஓகே, இதே மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இருக்குது பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும். சேலஞ்சிங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்குள்ளே போயிடலாம். இதே மாதிரி எப்படி இவ்வளோ தூரம் பார்த்தோமோ அதே மாதிரி ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.